அனைவருக்கும் நர்மதாவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெய் சர்வதேச விருதுகள் வழங்கக்கூடிய விருதுகள் விழாவுக்கு தான் வந்திருக்கோம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் மெய் சர்வதேச விருதுகளும் இணைஞ்சு நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வரதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. சூப்பரான சீஃப் கெஸ்ட்ல இருந்து அவார்ட் வாங்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ் வர போறாங்க. யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வேல்ஸ் குழுமத்தின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு என் முதன்மையான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் பிரீதா கே கணேஷ், வைஸ் பிரசிடென்ட் வேல்ஸ் எஜுகேஷனல் குரூப்ஸ், அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வு நடந்திருக்க சாத்தியமே இல்லை. மேலும் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் HOD டாக்டர் எஸ் வளர்மதி அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எனக்கும் எங்கள் மெய் சர்வதேச திரைப்பட விழா குழுவிற்கும் ஒரு சிறப்பான நாளாகும். அதற்கான காரணங்கள் பல. மேலும் மென்மேலும் சிறுக வருகை தந்துள்ள தேசிய விருதுகள் பெற்ற இயக்குநர்களான மதிப்புக்குரிய இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்களையும், மதிப்புக்குரிய இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களையும் வரவேற்று என் வணக்கத்தையும் நீங்கள் என் அழைப்பை ஏற்று வந்தமைக்கான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றது. இத்தருணத்தில் இந்த மாபெரும் நிகழ்வினை இத்தகைய பெரும் திறமைமிக்க நபர்கள் முன்னிலையில் நடத்துவதில் அளவற்ற மகிழ்ச்சி. உண்மையான படைப்புகளை தேர்ந்தெடுப்பதே எங்களின் முதன்மையான வேலையாக இருந்தது, இனிமேலும் இருக்கும். திரைப்பட விழா போட்டிகளில் பங்கேற்க திரைப்படங்கள் மட்டுமல்லாது எங்கள் குழுவே தங்களின் முயற்சியினை கொண்டு பட்டி தொட்டி எங்கும் இருக்கும் சிறந்த படைப்புகளை கொண்டு வந்து பெரு மக்கள் கூட்டத்தின் இடையே சேர்ப்பதே எங்கள் மெய் குழுமத்தின் ஒரு இலக்கு. பல்வேறு திட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான், எங்கும் இல்லாத வண்ணம் உலக நாடுகளில் இருந்து எங்களின் விழாவிற்கு அனுப்பப்பட்ட திரைப்படங்களை முறையான அனுமதி பெற்று எங்களின் இணையதளத்தில் நீங்கள் எளிதில் கண்டுகளிக்கும் வகையிலான ஒரு முயற்சியினை துவங்கியுள்ளோம். இன்று விருது பெறும் அனைவரும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது இங்கு நின்று விடாமல் இன்னும் உலக அரங்குகளை நோக்கி உங்களுடைய படைப்புகள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு எங்களுடைய மெய் சர்வதேச திரைப்பட விழா குழுவின் சார்பாக மலர் கொத்து கொடுத்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சார்பாகவும் வேல்ஸ் யூனிவர்சிட்டியின் சார்பாகவும் மலர் கொத்து வழங்கப்படுகின்றது. கண்டிப்பாக இங்கே இருக்க என்னோடய சீனியர் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். வசந்தபாலன் சாரோட காவிய தலைவன் பார்க்கும்போதும் சரி, வினோத் ப்ரோட கூழாங்கல், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, த மோர் ரூட்டட் இஸ் மோர் குளோபல் அப்படிங்கிறது. ஸோ அப்படி மோர் ரூட்டடாக போகலான்னும் போது என்னோட மண் சார்ந்த என்னோடய ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்க தெருக்கூத்துக்கலையை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த படம் பண்ணதுக்கான காரணமாக இருந்தது. இந்த படம் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, தெருக்கூத்துக்கலை வந்து அழிந்துட்டு வருது, அந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு கண்ணோட்டம் வந்து இங்கே வர்றது மூலமாகவும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸில் அப்படிலாம் இருக்கிறது. அதை தவிர்த்து வேற ஒரு விஷயங்களை காட்டணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அம்மா அபிராமி அவர்கள்கிட்ட. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வசந்தபாலன் சார், பார்த்திபன் சார் அண்ட் வினோத் சார் ஃபார் கம்மிங். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ஆக்சுவலி ஜமாலை நான் பார்ட்டாக இருக்கிறது. படம் வந்து லைக் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்டோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கூத்து தெருக்கூத்து இதெல்லாம் தான் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஆன ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதுக்காக ஒரு ஹானர் மாதிரி தான் எங்கள் படம். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சச் அமேசிங் கிரியேஷன். அண்ட் சேத்தன் சார், பாரி சார், இளையராஜா சார், ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிக் நேம்ஸில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது நினச்சி ஐ எம் ரியலி ஹாப்பி.
தேங்க்யூ சார். சேட்டன் சார், உங்களை வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் அப்பா மாதிரி. இப்போல்லாம் கொஞ்சம் டெரராகவே பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? ஏதாவது பர்டிகுலர் ரீசன் வச்சுருக்கீங்களா? நான் காரணம் இல்லை, வெற்றி மாறன் தான் காரணம். ஆக்சுவலாக எல்லா மாதிரி ரோல்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரு நடிகனுக்கு எப்போவுமே ஒரு ஒரு ட்ரீமாக இருக்கும். பட் எனக்கு என்னன்னு தெரியல, எப்போவுமே வந்து ஒரு சீரியஸ் சாஃப்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெற்றி மாறன் தான் அதை வந்து பிரேக் பண்ணார். அதுக்கப்புறம் பாரி படத்தில், ஜமா படத்தில் இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டெரரான கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஐ ஹோப் ஐ ஹவ் லிவ்ட் அப் டு ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வசந்தபாலன் சார் அண்டு எல்லாருக்கும் என்னுடைய முதத்துக்கு வணக்கம். இது யாத்திசைக்காக நாங்கள் குழுவாக வாங்குகிற 4வது விருது. சிறந்த படத்தொகுப்புக்காக இது என்னோடய 2வது விருது. ஸோ அந்த யாத்திசை படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு 20-30 பேரோட கனவு. மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு 4 வருஷம் எங்களுடைய ஒரு கண்மூடித்தனமான ஒரு உழைப்பு நாங்கள் போட்டோம். இது இந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போட்ட ஒரு உழைப்பு. அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் இதை பார்க்குறேன். இந்த மொத்த விருதும் என்னோடய குழுவினருக்காக நான் வந்து இந்த சமர்ப்பிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த விருதை நடத்திட்டுருக்க மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் வேல்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குழுவினர் சார்பாகவும் நன்றி. புருஷன் துக்கத்தில் இருப்பார், இஸ் இட் ஓகே, அதான் ஒரிஜினல் டைலாக். அப்புறம் பசங்க படங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம், குட்டி பசங்க படங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன். மெய்யாலுமே சொல்கிறேன் நான் மெய் மறந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான், எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷனல் மூலமாக இந்த விருது வழங்குற விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி, கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு வந்து கொடுக்குற சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்தை சொல்லும். அது ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து விக்டரி, இன்னொன்று வந்து விருது. நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெறுற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட விருது பெற்ற எல்லாருக்கும். அது வந்து வி வந்து வசந்தபாலனை குறிக்கும், வினோத குறிக்கும். அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சமீபத்தில் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னென்னா, இந்த டீம்ஸு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க. நான் 13 பேயை வச்சு படம் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்று அப்படியே ராட்சசி, பேய், ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்ட்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் அவங்களுக்கு. நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்கறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன்.
உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா, இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீதியெல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதனால் போய் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஒரு சில வார்த்தை பேசிட்டேன். கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த டீம்ஸ் பார்த்ததுலேருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் சகஜமாக நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி கிடா, அதே மாதிரி ஜமா வந்து தியேட்டரில் பெரிதாக ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமாக இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியாக இருக்க முடியும். பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூடாங்கல் மாதிரி, ஜமா மாதிரி, போனால் போகுது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான்.